நடிகர் நெப்போலியன் பாரதி ராஜா இயக்கிய புதுநெல்லு புதுநாத்து படத்தில் வில்லனாக நடித்ததன் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தப்பட்டார். மேலும் தொடர்ந்து ரஜினியின் எஜமான் படத்தில் எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடித்தார். பின்னர் சீவலப்பேரி பாண்டி படத்தில் ஹீரோவாக நடித்ததன் மூலம் அவருக்கு இது திருப்புமுனை படமாக அமைந்தது. வெளிநாட்டில் செட்டிலாகி வாழ்ந்து வந்த இவர் சமீப காலமாக தமிழ் படங்களில் நடிப்பது குறைவு. கடைசியாக இவர் அன்பறிவு படத்தில் தாத்தாவாக நடித்திருந்தார். அதன் பின் சினிமாவில் ஆர்வம் காட்டவில்லை. அமெரிக்காவில் பிஸ்னஸ் செய்து கொண்டு அங்கேயே செட்டிலாகிவிட்டார் நெப்போலியன். இந்நிலையில் நெப்போலியன் கடந்த டிசம்பர் 2 தனது 60வது பிறந்தநாளை கொண்டாடினார். நெப்போலியன் தனது பிறந்தநாளில் கலந்து கொள்ள தமிழ் சினிமாவிலிருந்து பலரை அழைத்திருந்தார். அதன்படி பலரும் அமெரிக்காவில் நடைபெற்ற அவரது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பலர் இவரது அழைப்புதலை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் வகையில் அவருக்கு தெரியாமலேயே விழாவில் கலந்து கொண்டு அவருக்கு இன்பதிர்ச்சி கொடுத்தனர். இது தொடர்பான வீடியோக்களும் இணையதளத்தில் வெளியாகின. இவர் அமெரிக்காவில் குடியேறியதற்கு முக்கிய காரணமே இவரது மகன் தனுஷ் தான். நெப்போலியன் ஜெயசுதா என்பவரை மணந்து கொண்டார். இவர்களுக்கு தனுஷ் மற்றும் குணால் என 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் தனுஷ் தசை சிதைவு நோயால் அவதிப்பட்டு வந்தார். அதற்கு சிகிச்சை அளிப்பதற்காகவே அமெரிக்கா சென்று குடியேறினார் நெப்போலியன். அமெரிக்காவில் ஒரு ஐடி நிறுவனத்தையும் இவர் நடத்தி வருகிறார். இதுவரை சினிமா பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள் யாரும் செய்யாத இந்த தொழில் முறையை 23 வருடங்களாக செய்து வருகிறார் நெப்போலியன். நெப்போலியன் அமெரிக்காவில் ஏக்கர் கணக்கில் விவசாய பண்ணையையும் வைத்திருக்கிறார். மேலும் அவர் நடத்தி வரும் ஐடி நிறுவனம் மற்றும் விவசாயம் மூலம் கோடிக்கணக்கில் வருமானமும் ஈட்டி வருகிறார். இவ்வாறு ஒரு அமெரிக்க விவசாயியாக அமெரிக்காவையே ஒரு கலக்கி வருகிறார் என்றே சொல்லலாம். அமெரிக்காவில் உள்ள அவரது வீடு அரண்மனை போன்று மகனுக்காக பக்குவமாக செதுக்கியுள்ளார் என்றே சொல்ல வேண்டும். அவரது மகன் தனுஷ் நடக்க முடியாது என்பதால் அவர் வீட்டின் எல்லா பகுதிக்கும் தாராளமாக செல்ல பிரத்யேகமாக லிப்டுகளை ஏற்பாடு செய்து கட்டியுள்ளார். இளைய மகன் கூடைப்பந்து விளையாடுவதில் விருப்பம் கொண்டவர் என்பதால் அவருக்கென்று கூடைப்பந்து மைதானத்தையே கட்டியிருக்கிறார். இது தவிர குடும்பத்துடன் திரைப்படம் பார்ப்பதற்கு மினி தியேட்டரும் உள்ளது. மது அருந்தாத நெப்போலியன் அவரது விருந்தினர்களுக்காக மது பாட்டில்கள் நிறைந்த அறையை பிரத்யேகமாக கட்டியுள்ளார். மேலும் நெப்போலியனின் வீட்டில் மொத்தம் 4 சொகுசு கார்கள் உள்ளன. இப்படி அமெரிக்காவில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வரும் நடிகர் நெப்போலியனின் சொத்து மதிப்பு சுமார் 200 கோடிக்கும் அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது.